ஒருத்தன் ரொம்ப ஆசையோட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். ஆனா கொஞ்சம் மாசத்திலேயே அவனோட பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுது. பிசினஸ்ல தோத்துறான். கொஞ்ச நாள் போகுது, அவன் வேற எந்த தொழிலுமே ஆரம்பிக்கல. ரொம்பவும் மனசு உடஞ்சி உட்காந்துருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவனோட டீச்சர் அவன் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அவனும் அவங்களோட டீச்சர் வீட்டுக்கு போறான். ஏன் இப்படி மனசுடைஞ்சு உட்காந்துருக்க, நீ வேற ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. அதுக்கு அவன், நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன், ரா பகலா உழைச்சேன், ஆனாலும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். சில பேர் நம்ம செய்யற விஷயத்துல சாதிப்பாங்க, ஆனா சில பேர் சாதிக்க மாட்டாங்க. அதுக்காக நம்மளோட ஒர்க்கை நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அதுக்காக நம்ம செய்யற வேலையில நமக்கு சக்சஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம எப்படி நம்ம அந்த விஷயத்த செய்யறது. உடனே அவனோட டீச்சர் அவனை ஒரு ரூமுக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. அங்க ஒரு தக்காளி செடி காஞ்சி கருகி போய் கிடக்கு. நான் இந்த தக்காளி விதையை விதைச்சி அதுக்கு தண்ணியெல்லாம் விட்டு அதுக்கு பூச்சி மருந்தெல்லாம் போட்டு நல்லாதான் பாத்துக்கிட்டேன், ஆனாலும் அது பட்டு போயிருச்சு. ஆனா நான் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாத்தையுமே பண்ணேன், இருந்தும் அதனால காப்பாத்த முடியல. அதே மாதிரிதான் நம்ம வேலையிலயும், நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணானோ அந்த எண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு தெரியாது. உன் கையில உள்ள விஷயத்தை தான் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், மத்தத கடவுள்கிட்ட விட்டுற வேண்டியதான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. ஆனா அவனோட மனசுக்கு இது ஏத்துக்கல. நம்ம சாதிப்போமா சாதிக்க மாட்டோமான்னு தெரியாமலே ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டம், அதை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான். டீச்சர் எவ்வளவு சொல்லி அவனோட மனசு சரியாகல. அவன் டீச்சர்கிட்ட போயிட்டு வரன்னு கிளம்புறான். அப்ப டீச்சர் நிப்பாட்டி இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த ரூம்ல ஒரு தக்காளி செடி நல்லா வளர்ந்து தக்காளி எல்லாம் காய்ச்சிருக்கு. இதே எனக்கு காட்டுறீங்க அப்படின்னு அவன் டீச்சர்கிட்ட கேக்குறான். நான் அந்த தக்காளி செடி செத்துருச்சுன்னு சொல்லி நான் விடல, நான் திரும்பவும் விதை விதைச்சு வளர்த்தேன், அதோட பலன் தான் இப்ப அந்த தக்காளி செடி வளர்ந்து நிக்குது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சில தோல்வியை பார்த்து நம்மளோட வேலையை அப்படியே விட்டுறோம். இதனாலதான் பல பேர் சாதிக்காம போறாங்க. அவனுக்கு இப்பதான் புரிய வருது. அவனோட டீச்சர்கிட்ட நன்றி சொல்லிட்டு திரும்பவும் அவனோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்றான். இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.